என்னோட பேர் ஜான், 71 இயர். நான் 2008 எனக்கு வந்து துபாயில் வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட். அப்போலேருந்தே சொன்னாங்க லெஃப்ட் வென்ட்ரிகளில் வந்து அந்த வால்வு வந்து ப்ராப்ளமாக சுருங்கி இருக்குது, அதனால் அந்த அந்த வால்வோடைய பம்பிங் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அப்படின்ட்டு 2008 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 ஸ்டண்ட்டெல்லாம் வச்சுட்டாங்க அந்த இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ரீமன் மூச்சுத்திணறல் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா இருந்துச்சு, ஓரளவு அந்த மூச்சுத்திணறல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் லாஸ்ட் மந்த்து ஒரு திடீர்னு வந்து நல்ல வாக்கிங் போவேன், 2 கிலோமீட்டர்ஸ் கூட எனக்கு நல்ல சர்வசாதாரணமாக நடந்து போவேன். ஆனால் திடீர்னு ஒரு 50 மீட்டர்ஸ் போனோன்னே எனக்கு வந்து மூச்சுத்திணறல் 2-3 தடவை வந்துச்சு. அதனால தான் வந்து என்ன அப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப அணு ஹாஸ்பிட்டல்னு தஞ்சாவூரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் இப்போ அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆகி அவங்க ஐசியூவில் வச்சு அதனால் ஐசியூவில் வச்சு பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வால்வு ப்ராப்ளம் இருக்குது, இந்த கார்டியோகிராம் பார்க்கும்போது அந்த வால்வு ப்ராப்ளமாக இருக்குது, அதை வந்து ஒன்று ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லாட்டி இந்த வால்வு வந்து ரிமூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஞ்சியோ பிளாஸ்டர் பண்ணணும், ரெண்டு மெத்தட் சொன்னாங்க. அப்புறம் தம்பி என்னுடைய பையன் வந்து என்ன சொன்னால், மதுரையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க, ஒப்பீனியன் கேட்டு வாங்கணும். மதுரையிலையும் கார்டியோகிராம் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வால்வு ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஃபஸ்ட்டு சஜஷன் ஓப்பன் ஹார்ட்டு, ஓப்பன் ஹார்ட்டை ஃபுல்லி எலிஜிபிள் நீங்கள், ஓப்பன் ஹார்ட்டு ஈஸியாக இருக்கும், ஃபைனான்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை, அதனால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும், ரெண்டும் ஈக்குவல் பவர் தான், அதனால் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தம்பி என்ன சொன்னான், அப்பா உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அதனால் டிவி ஏஆர் ஆகிடுச்சு செஞ்சிருங்க, படத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம செஞ்சிருவோம் ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் டிவி ஏஆருக்காக திரும்ப மெட்ராஸுக்கு வந்தோம் நாங்கள். மெட்ராஸுக்கு வந்து செங்கட்டுவேலு, டாக்டர் செங்கட்டுவேலு, அது நெட்டில் பார்த்துட்டு அவன் வந்து செங்கட்டுவேலு காண்டாக்ட் பண்ண சொன்னான், பெஸ்ட் டாக்டரு, அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அங்கே வந்து பார்க்கும்போது அவர் நல்ல திரும்ப உங்க ஒரு டெஸ்ட்டு ஒரு 30,000 ரூபா ப்ளஸ் செலவு பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாங்க, ஆஞ்சியோகிராம் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்ல பொசிஷனில் இருக்கு, உங்களுக்கு டிவியை ஏற்ற நல்லா பண்ணலாம், ஓப்பன் ஹார்ட் ஃபஸ்ட்டு சஜஷன், என்னுடைய சஜஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபுல்லி எலிஜிபிள் நீங்கள், அதனால் யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் அந்த இது ஓப்பன் ஹார்ட்டுன்னு அந்த எலும்பெல்லாம் இது பண்ணுவாங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது. தம்பியும் வந்து இது மாதிரி டிவியை யாரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி டிவியை யாருக்காக நாங்கள் இங்கே வந்தோம், வந்து அட்மிட் ஆகி டிவியை யார் பண்ணாங்க. சாட்டர்டே போன சனிக்கிழமையா, சனிக்கிழமை 14ஆம் தேதி சனிக்கிழமை பண்ணாங்க. பண்ணும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமே இல்லை, பண்ணி முடிச்சோன்னே எனக்கு வந்து ஃபுல்லி ஃபுல்லாகிடுச்சு. ஒன்று சாதாரணமாகிட்டேன், சாதாரணமாகி சாதாரண மூச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, இப்போ நல்லா இருக்கேன். பழையபடி எனக்கு வந்து பழைய மூச்சு வந்துடுச்சு, அதனால் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. டிவிஏஆர் பண்ணலாம், கொஞ்சம் ஃபைனான்சியல் கொஞ்சம் ஸ்டேட்டஸாக இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து 71 ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வந்து திங்க் பண்ணி என்னுடைய பையனும் ஃபுல்லி சப்போர்ட் பண்ண கொடுத்து இதை எடுத்துக்கிட்டோமா, நல்லா இருக்க மாட்டோம், கடவுள் புண்ணியத்தில் எந்த விதமான குறையும் இல்லை.